ரகசிய உண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தோஷங்களில் ராகுகேது தோஷம், காலசர்ப்ப தோஷம், இது எல்லாமே கொஞ்சம் அபாயகரமானது தான். சில சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது தான். ஆனால் செவ்வாய் தோஷம் அப்படி கிடையாது. ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவரை நிச்சயத்தால் அவருக்கு காம உணர்வு அதிகமாக இருக்கும். அதனால தான் அதே செவ்வாய் தோஷம் உள்ளவரை திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அதற்காக தான் செவ்வாய் தோஷம் உள்ள நபரை செவ்வாய் தோஷம் உள்ள நபருடன் இணைக்கிறாங்க. அதே போல ரத்தத்திற்கு அதிபதி செவ்வாய். இந்த நிலையில் செவ்வாய் தோஷம் இருக்குமே ஆனால் ரத்தத்தில் ஏதேனும் அணுக்கள் குறைபாடு இருக்கலாம், அல்லது ரத்தத்தில் இருக்கக்கூடிய தாதுக்கள் முன்பின் முரணாக இருக்கலாம். சிலருக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூட அதிகரிக்கலாம். இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு பரிகாரம் செய்தாலும் கூட தோஷத்தின் தாக்கம் குறையுமே தவிர தோஷம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதற்காக பரிகாரம் செய்யாமல் இருக்க முடியாது, தொடர்ந்து செய்து தான் ஆகணும். அதில் தவறு கிடையாது. முருக வழிபாடு தான் செவ்வாய் தோஷத்திற்கு சிறந்த எளிமையான பரிகாரம். சஷ்டி கவசம் படிப்பது செவ்வாய் தோஷத்திற்கு சிறந்த மந்திரமாக இருக்கு. செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களால் முடிந்த எளிய பரிகாரத்தை செய்து சிவன் சன்னதியில் அல்லது முருகன் சன்னதியில் முன்பு திருமணம் செய்யலாம் என்று ஜோதிட சாஸ்திரங்களில் கூறப்படுது.